வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துருக்க பைக் 2040. நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டியூக் 250 BS6 மாடலோட மைலேஜ் டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வண்டி வந்து எவ்வளோ மைலேஜ் தரும்ன்றது நீங்கள் நினைக்கிறத வந்து மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணிட்டு வீடியோ வந்து பாருங்கள். ஸோ ஏற்கனவே இந்த வண்டியோட டீட்டெயில் ரிவ்யூலாம் நம்ம சேனலில் பண்ணியிருக்கோம், பார்க்கலாம். மேலே வந்து ஐகார்ட் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹைவேல தான் வந்து மைலேஜ் செக் பண்ண போகிறோம். ஸோ எந்தளவு மைலேஜ் தருதுன்னு எனக்கு ரொம்ப வந்து ஆவலாகவே இருக்குது. ஸோ பார்ப்போம் மைலேஜ் வந்து எந்தளவு தருதுன்ட்டு. நம்ம வந்து 60 to 70 தான் இதுக்கு வந்து மைலேஜ் செக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க. அப்போ தான் நம்ம போகிறோம். நம்ம வந்து உறிஞ்சு எடுக்கிற நிலைமை ஆயிடுச்சு. பாருங்கள் ஹைவேல பாருங்கள், சரி திருப்பி பாருங்கள். மொட்டை வெயிலில் வந்து நம்மளை நிற்க வச்சுக்காரு. மொட்டை வெயிலில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெட்ரோல் உறிஞ்சு எடுக்கிறோம். இன்னும் ஃபஸ்ட்டு நம்ம பெட்ரோல் வாங்கிட்டு போயிடலான்னு பெட்ரோல் பங்க்கு வந்து வந்திருக்கோம். நம்ம வந்து 1 லிட்டர் கேனில் தான் வாங்க போகிறோம். இன்றைக்கி பெட்ரோல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 98.99 வந்து வருது இன்றைக்கி வந்து. ஸோ 99 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா 1 பைசா வந்து கம்மியாக இருக்குது. நம்ம வந்து 1 லிட்டர் கேனில் வந்து பெட்ரோல் வந்து வாங்கிக்கிறோம். ஸோ பார்த்தாலே தெரியும், 1 லிட்டர் வந்து பெட்ரோல் வந்து வாங்கியாச்சு. பார்த்தீங்கன்னா இவரால் தான் இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா இவர் வந்து என்ன சொன்னார்னா, பெட்ரோல் வந்து இல்லை வண்டியில் ரொம்ப கம்மியாக இருக்குனாரு. பார்த்திங்கன்னா நம்ம இவ்வளோ பெட்ரோல் வந்து உறிஞ்சு எடுத்துருக்கோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் 2 ரவுண்டு வந்து போயாச்சு. இன்னும் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெட்ரோல் இருக்குது, இன்னும் டேங்கில் வர பெட்ரோல் இருக்குது. நம்ம வந்து உறிஞ்சு எடுக்கிற நிலைமை ஆயிடுச்சு. பாருங்கள் ஹைவேல பாருங்கள், சரி திருப்பி பாருங்கள். மொட்டை வெயிலில் வந்து நம்மளை நிற்க வச்சுக்காரு. மொட்டை வெயிலில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெட்ரோல் உறிஞ்சு எடுக்கிறோம். இந்த மைலேஜ் டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபன்லாம் நடந்திருக்கு. ஸோ நம்ம வந்து ரைட் பண்ணிவிட்டு அதே வந்து நடுநடில் வந்து பேசுவோம், அது என்னென்ன ஃபன்லாம் நடந்ததுன்ட்டு. ஸோ நம்ம வந்து டைரெக்டாக ஃபஸ்ட்டு டெஸ்டிங்லேருந்து ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி வந்து நம்ம வந்து டியூக் 250 BS6 மாடல் வந்து மைலேஜ் டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ எந்தளவு மைலேஜ் தருதுன்னு எனக்கும் தெரில, நான் வந்து எக்ஸைட்மெண்ட்டில் தான் இருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு KTM பைக் வந்து நம்ம வந்து மைலேஜ் டெஸ்ட் பண்ணுறோம். டேங்கில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம், ஃபுல்லாக வந்து ட்ரை பண்ணியாச்சு. அந்த ட்ரை பண்ண காமெடிலாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. சுத்தமாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பெட்ரோல் இல்லை, ஃபுல்லாக வந்து ட்ரை பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். லாக் வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து பைக் வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். டேங்க் வந்து பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், உள்ள வந்து சுத்தமாக பெட்ரோல் இல்லை. செல் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகல, அந்த ஸ்டார்ட் ஆகிட்டு ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து 1 லிட்டர் பெட்ரோல் வந்து வாங்கி வச்சுருக்கோம். பார்த்தாலே தெரியும் 1 லிட்டருக்கு இருந்தால் எங்கே இருக்குது. ஆ, ஸோ இதோ இருக்குது. 1 லிட்டருக்கு இருந்தால் உங்களுக்கு பார்த்தாலும் தெரியும், 1 லிட்டர் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம பெட்ரோல் பங்க்கில் வாங்கினது பார்த்துருப்பீங்க, 1 லிட்டர் பெட்ரோல் வந்து கரெக்டாக வாங்கியிருக்கோம். ஸோ இப்போ வந்து ஊற்றிட்டு டெஸ்ட் பண்ணுவோம் எந்தளவு மேலே தருதுன்ட்டு. நான் பார்த்தீங்கன்னா என் கல்குலேஷன் படி ஒரு 32-35 வந்து தரும்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து இப்போ பில்லியனோட தான் ரைட் பண்ணுறோம். ஸோ நம்ம குரூசிங் ஸ்பீடு பார்த்திங்கன்னா 60 to 70 தான் மெயின்டைன் பண்ணுவோம். நம்ம வந்து ஹைவேல வந்து இப்போ செக் பண்ணுறோம். என்னோட மைலேஜ் கல்குலேஷன் படி பார்த்திங்கன்னா 32-35 தருன்ற மாதிரி நான் வந்து நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்கிறது வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து வீடியோ பாருங்கள். ஸோ உங்களோட கெஸ்ஸிங் வந்து எந்தளவு கரெக்டாக இருக்குன்னு வந்து பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பெட்ரோல் வந்து ஃபில் பண்ணியாச்சு. இனி அப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம வந்து போக வேண்டியதான். அடுத்து ட்ரிப்பெலாம் வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓடலை வந்து எவ்வளோ ஓடி இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஓடலை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1330 கிலோமீட்டர் வந்து கரெக்டாக வந்து ஓடி இருக்குது. ஸோ பார்த்தாலே தெரியும், 1330 கிலோமீட்டர் பாயிண்டில் கூட எதுவும் ஓடலை. ஸோ ட்ரிப் 1 ட்ரிப் 2 வந்து நம்ம வந்து ஜீரோ பண்ணிக்க வேண்டியதான், அப்படியே ஜீரோ பண்ணிட்டு கிளம்பிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ பார்த்தீங்கன்னா ட்ரிப் 1 வந்து ஃபஸ்ட்டு ஜீரோ பண்ணியாச்சு, அடுத்து வந்து ட்ரிப் 2 வந்து ஜீரோ பண்ண வேண்டியதான். ஸோ நம்ம ஓட பார்த்தாலே தெரியும் வந்து 1330 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்குது. ஸோ மற்ற 2 ட்ரிப்புமே வந்து நான் வந்து ஜீரோ பண்ணிக்கிறேன். ஜீரோ பண்ணிட்டு அப்படியே வந்து போக வேண்டிதான். ஸோ இதில் வந்து ஃபீல் கன்செப்ஷன் வந்து லெவல் வந்து காட்டும். ஸோ எந்தளவு வந்து மைலேஜ் தரும்ன்ட்டு. ஸோ அதுவும் வந்து எந்தளவு வந்து கரெக்டாக காட்டுதான் எல்லாத்தையும் வந்து பார்ப்போம். ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே வந்து போக வேண்டிதான். ஸோ மைலேஜ் வந்து எந்தளவு தருதுன்னு எனக்கு வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டாகவே இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்ப்போம் எந்தளவு வந்து மைலேஜ் தருதுன்ட்டு. அதே நேரத்தில் இதில் இருக்க ரைடிங் பொசிஷன் வந்து எப்படி இருக்குது, அப்புறம் வண்டியோட ஹீட்டிங்லாம் எப்படி இருக்குது, எல்லாத்தையும் பற்றி பார்ப்போம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டராவது இந்த பைக் வந்து ட்ராவல் பண்ணுவோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பைக்கில் ஹீட்டிங் இஷ்யூலாம் எப்படி இருக்குது, அதுக்கு நேரத்தில் சீட்டிங் கம்ஃபர்டபுள் எப்படி இருக்குது, ஒரு லாங் ரைடுக்கு வந்து செட் ஆகுமா, அப்புறம் ஹேண்ட்லிங் எப்படி இருக்குது, எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஏன்னா இது வெறும் மைலேஜ் டெஸ்ட்டாக வச்சுன்னா நம்ம வந்து போர் அடிக்கும். ஸோ நம்ம வந்து எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாகவே பார்ப்போம். ஏன்னா ரைட் பண்ணிக்கிட்டு இப்போ உங்களுக்கு ரைடிங் ரிவ்யூனால் கொஞ்சம் தூரம் ஓட்டு அதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து எந்த ஒரு யூஸுமே கிடையாது. ஸோ காலிலேருந்து நம்ம வந்து இந்த பைக்கை வந்து ஓட்டிகிட்டு வரோம். சில ஃபன்லாம் நடந்திருக்கு, அந்த ஃபன்லாம் சொல்கிறேன் நான் வந்து.
ஸோ பார்த்தாலே தெரியும் இதோட ஹேண்ட்லிங் வந்து வேறு லெவலில் இருக்குது. இதில் இருக்க அந்த ரைடிங் பொசிஷன் பார்த்தீங்கனால வந்து அப்ரைடாகவே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஆவரேஜ் மைலேஜ் பார்த்திங்கன்னா 38 இந்த காட்டுது. ஸோ எந்தளவு வந்து இது கரெக்டாக காட்டுதா இல்லையான்றது வந்து நம்ம வந்து ஃபைனலாக வீடியோ முடிக்கும் போது தான் தெரியும். இதில் வந்து ஆவரேஜ் மைலேஜ் வந்து ஒரு லிமிட் வந்து காட்டும். ஸோ அது வந்து கரெக்டாக காட்டுதா இல்லையா எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து வண்டியோட ரைடிங் பொசிஷனை பற்றி சொல்லி ஆகணும். செம்ம அப்ரைடாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லாங் ரைடெலாம் போகிற மாதிரி இருந்தால் வேறு லெவலில் இருக்கும், உங்களுக்கு பேக் பெயின் எந்த ப்ராப்ளமே வராது. வண்டியோட ஹீட்டிங் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணிட்டு பேசுவோம். ஹைவேலேருந்து எப்படி இருக்குன்னு ஏற்கனவே சிட்டியில் வந்து நம்ம ஓட்டி பார்த்துருக்கோம். அந்த ரைடிங் வீடியோ வந்து போட்டிருக்கோம், நீங்கள் என்ன பார்க்கலாம் மேலே அந்த ஐகார்ட் கொடுக்குற மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சிட்டியில் ஓட்டும்போது பார்த்திங்கன்னா இதில் இருக்க ஹீட்டிங் இஷ்யூ வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். சாக்ஸ்லாம் போட்டு ஓட்டினா கண்டிப்பாக அந்த ஹீட்டிங் இஷ்யூ வந்து ரொம்பவே ஃபீல் ஆகுது நம்மளுக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா சிட்டியில் வந்து இதோட ஹீட்டிங் வந்து அதிகமாக இருக்குது, ஏன்னா இதில் இருக்க பவரும் அதிகம். ஸோ சிட்டியில் வந்து இதோட ஹீட்டிங் வந்து அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா தான் லிக்விட் கூலிங் கொடுத்தாலும் அந்த டிராஃபிக்லாம் ஓட்டும்போது இது கண்டிப்பாக இதில் இருக்க ஹீட்டிங் வந்து செம்மையாக வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ ஹைவேல வந்து எந்த அளவுக்கு வந்து ஹீட்டிங் இருக்குது எல்லாத்தையும் வந்து பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு ஹைவேல வந்து அந்தளவு ஹீட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து பார்ப்போம் எந்தளவு ஹீட்டிங் இருக்குன்ட்டு. மைலேஜும் பார்த்தா எனக்கு வந்து ஒரு 32-35 வந்து என்னோட கெஸ்ஸிங்காக இருக்குது. ஸோ எந்தளவு தருதுன்னு தெரில. ஸோ எனக்கும் ஒரு ரொம்ப எக்ஸைட்டாகவே இருக்குது வயலேட்டாக உள்ளாடத்தில். ஸோ அது ஒன்றும் இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த ரோட்டில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு வாட்டி போகல, ஏற்கனவே 2 ரவுண்டு அடிச்சுட்டு வந்துட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வந்து கம்மியாக இருக்குனாரு. ஸோ பரவாயில்ல, அப்போ வந்து கொஞ்ச தூரம் ஓட்டினா ட்ரை ஆயிரன்ட்டு பார்த்தா 2 ரவுண்டு சுற்றிட்டு வந்துட்டோம். அப்பயும் பார்த்தீங்கன்னா ட்ரை ஆகலை. ஸோ வேறு வழி இல்லாமல் போய் தான் அந்த பெட்ரோல்லாம் உறிஞ்சு எடுக்க வேண்டியதாச்சு. அந்த கதைலாம் நான் முழுசாக அவங்களுக்கு வந்து சொல்கிறேன் நடுநடுவில். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து ஸ்டண்ட்லாம் பண்ணுவாங்க. நம்ம லாஸ்ட் மைலேஜ் வீடியோவில் சொல்லியிருப்போம், ஆனால் அப்போ வந்து போலீஸ் வந்து பிடிச்சி வச்சிருந்தாங்க. ஸோ ஸ்டண்ட்லாம் பண்ணல. இன்றைக்கி பார்த்தாலே தெரியும் நிறைய பைக் வந்து இருக்குது அங்கே பார்த்தீங்களா தெரியும். ஸ்டண்ட் பண்ணுற டியோவில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து வீலிங் தூக்கிட்டு போகிறாரு. ஸோ ஒரு நாள் முடிஞ்சால் பார்க்கலாம் இந்த இடத்துல வந்து ரிவீல் பண்ண முடியுதான்ட்டு. ஸோ இந்த சைடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் வந்து ஸ்டண்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த சர்வீஸ் ரோட்டில் வந்து அன்றைக்கி வந்து நம்மளால் பார்க்க முடியல. ஸோ இன்றைக்கி பார்த்தாலே தெரியும் ஃபுல்லாக ஸ்டண்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஒரு 3 கிலோமீட்டர் வந்து நம்ம வந்து ஓட்டியிருக்கோம். ஸோ பார்ப்போம், நம்ம வந்து முடிஞ்ச அளவு வந்து 60-70 தான் வந்து டிரைவ் பண்ணுவோம், அதுக்கு மேலே வந்து போகிறதா இல்லை. இன்றைக்கி காலையிலேருந்து பார்த்திங்கன்னா செம்ம காமெடி நடந்துட்டுருக்கு. நாங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மதியானம் போல் வந்தோம் மைலேஜ் டெஸ்ட் பண்ணலான்ட்டு. பைக்கோட ஓனர் வந்து என்ன சொன்னார்னா பைக்கில் வந்து பெட்ரோல் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம வீட்டிலேருந்து இந்த ரோட்டுக்கு வர்றக்குள்ளே பார்த்திங்கன்னா பெட்ரோல் வந்து ட்ரை ஆகும். ஸோ கரெக்டாக இருக்கும்னாரு. ஸோ நானும் வந்து டேங்க்கை வந்து பார்க்கல எந்தளவு பெட்ரோல் இருக்குன்னு. ஸோ நம்மளும் வந்து அப்படியே வந்துட்டோம். வந்து பார்த்தா பெட்ரோல் வந்து அப்படியே இருக்குது, நம்மக்கிட்ட வந்து அந்த ஓர்ஸும் இல்லை பெட்ரோல் எடுக்கிறது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2 ரவுண்டு வந்து இந்த ரோட்லேயே ஃபுல்லாக வந்து அடிச்சுட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் கிட்ட சுற்றிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தோம் ஒரு 15 கிலோமீட்டர் கிட்ட. ஸோ காலியாகும்னு பார்த்தோம், ஆனாலும் அவ்வளோ. சரி, ரெண்டாவது ஒரு ரவுண்டு பேர் வந்துட்டு போயாச்சு. அப்பயும் பார்த்திங்கன்னா பெட்ரோல் வந்து ஒரு 1.5 லிட்டர் மேலே வந்து பெட்ரோல் இருந்தது. ஸோ பார்த்தோம் இது வந்து வேலைக்கு ஆகிற மாதிரி தெரியலன்ட்டு அப்புறம் போயிட்டு ஹார்ட்வேர்ட்ஸ் ஒன்றுனா தேடி அலைஞ்சோம். அதுக்கப்புறம் ஒரு கடையில் வந்து அந்த ஓஸ் வந்து இருந்தது. ஸோ ஃபைனலாக அந்த ஓஸ் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் பெட்ரோல் வந்து ட்ரைவ் பண்ணோம். அது வந்து நீங்கள் வீடியோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செம்ம வெறுப்பாயிச்சுன்னு சொல்லலாம், அந்தளவு ஃபன்னும் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த வெறுப்பம் ஆயிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா செம்ம வெயில், உச்சி வெயிலில் வந்து ஃபுல்லாக சுற்றி சுற்றி கடையை தேடணும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30-40 கிலோமீட்டர் சும்மாவே சுற்றிட்டு இருந்தோம். இப்போ கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 5 கிலோமீட்டர் வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு இதெல்லாம் 5 கிலோமீட்டர் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ காலிலேருந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சுற்றிட்டே இருக்கிறோம். ஒரு கடையும் கடைகள் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபைனலாக ஒரு கடையை கண்டுபிடிச்சி அந்த ஓஸ் வந்து வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் வந்து ட்ரைவ் பண்ணி அதுக்கப்புறம் வீடியோ ஷூட் பண்ணுறக்குள்ளே பார்த்திங்கன்னா ஈவினிங் மேலே வந்து ஆயிடுச்சு. ஸோ அது வந்து ஒரு வெறுப்புன்னு சொன்னால் அதே நேரத்தில் வந்து செம்ம ஃபன்னாக இருந்தது. ஒரு கடையாக போய் கேட்குறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வண்டியோட சீட்டிங் வந்து நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் ரைடர் சீட் வந்து உங்களுக்கு வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஆனால் பில்லியன் சீட் பார்த்திங்கன்னா அந்தளவு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ நாங்கள் வந்து காலிலேருந்து ரைட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வந்து பைக்கோட ஓனர் தான் வந்து ஓட்டியிருந்தார். ஸோ நான் பில்லியனாக இருந்தால் ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் வந்து, ஸோ வீட்டிலேருந்து இங்கே வந்திருப்போம், இங்கே வந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் கிட்டே வந்து சுற்றியிருப்போம். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா அன்கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது. பில்லியன் ரைடராக பார்த்திங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பெயின் வர ஆரம்பிச்சிடும். ஸோ ரைடராக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லலாம், உங்களுக்கு வந்து அந்தளவு வந்து பெயின் எதுவுமே தெரில. அதே நேரத்தில் ரைடிங் பர்சனும் நல்லா வந்து
அப்ரேடாக இருக்கிறனால பார்த்தீங்கன்னா லாங்லாம் வந்து செம்மையாருன்னு சொல்லலாம். இன்றைக்கி வந்து நாங்கள் இந்த ட்ராவல் பண்ண கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா பில்லியன் சீட்டு வந்து அந்தளவு கம்ஃபர்டபுளாக இல்லை, ஆனால் ரைடர் பொசிஷன் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. அதனால ரைடிங் கம்ஃபர்டபுளும் செம்மையாக இருக்குன்னு சொல்லலாம். லாங்லாம் போனால் கண்டிப்பாக இந்த பைக் வந்து செம்மையாக சூட் ஆகும். ஸோ சிட்டியில் ஓட்டுறது வந்து ஏன் வந்து செட் ஆக மாட்டேது பார்த்திங்கன்னா இல்லை இருக்க ஈட்டிங் தான் ஒரு மெயின் பிரச்சனையாக இருக்கும். மற்றபடி இது வந்து சிட்டி ஹேண்ட்லிங் எல்லாமே பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஆனால் அதில் இருக்க இது மட்டும் தான் கொஞ்சம் குறை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 10 கிலோமீட்டர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அந்த ஈட்டிங் மட்டும் தான் கொஞ்சம் அந்த சிட்டியில் வந்து ப்ராப்ளமாக இருக்குது, மற்றபடி பார்த்திங்கன்னா இது வேறு எதுவுமே கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா 39 கிட்டே காட்டுது இதில் வந்து ஆவரேஜ் மைலேஜ் வந்து. ஸோ நம்ம வந்து பார்ப்போம் இன்னும் எவ்வளோ வந்து தருதுன்ட்டு. இல்லை வந்து 39 கிட்டே வந்து காட்டுது இதில் வந்து ஆவரேஜ் மைலேஜ் வந்து. நம்ம வந்து இப்போ 10 கிலோமீட்டர்ஸ் கிட்டே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இன்னும் வந்து ட்ராவல் பண்ணி பார்ப்போம் எந்தளவு வந்து தருது. இதில் காட்டுற அந்த ஆவரேஜ் மைலேஜ் வந்து எந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு வர்ற வேல்யூட ஈக்குவலாக இருக்கிறது எல்லாத்தையும் வந்து பார்ப்போம். ஸோ பார்த்தாலே தெரியும் இப்போ வந்து ஈவினிங் மேலே வந்து ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து மதியானம் வந்தோம், இந்த அலைச்சல்லாம் போய் இப்போ பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆயிடுச்சு மைலேஜ் டெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இது முடியறதுக்கு வந்து எவ்வளோ நேரம் வந்து தெரில, மேபி சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 32-35 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம பைக் பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்தோம், கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நைட்டு கிட்ட ஆயிடுச்சு, 6:00 மேலே வந்து ஆயிடுச்சு. ஸோ அது பார்த்திங்கன்னா 55-56 கிலோமீட்டர் வந்து ரன் பண்ணனால. ஸோ இது வந்து 32-35 கிலோமீட்டர்ஸ்னால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாக முடியும்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் நம்ம க்ரூசிங் ஸ்பீட் பார்த்திங்கன்னா 60-70 தான் நம்ம வந்து க்ரூசிங் ஸ்பீட் வந்து இருக்குது. மேபி 70-75 வந்து எப்பயாவது போகலாம், பட் முக்கால்வாசி பார்த்திங்கன்னா நம்ம வந்து 65-70 தான் மெயின்டைன் பண்ணுவோம். 60 கூட வர்றது வந்து கொஞ்சம் இதுதான், 65-70 இதுக்குள்ளேயே தான் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து மெயின்டைன் பண்ண போகிறோம். ஸோ மைலேஜ் வந்து நல்லா தரும்னு வந்து நான் எதிர்பார்க்குறேன். ஸோ நீங்கள் வந்து இன்னும் வந்து எவ்வளோ தருன்றதை கீழே கமெண்ட் பண்ணலாம், மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாருங்கள். ஸோ ஏற்கனவே இந்த வண்டியோட டீட்டெயில் ரிவ்யூ அப்புறம் ரைட் ரிவ்யூ எல்லாமே நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம், மேலே வந்து ஐ காட்டிருக்கோம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி வந்து மைலேஜ் டெஸ்ட் பண்ணுறது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாகவே இருக்குது. ஃபஸ்ட் டைம் ஒரு KTM பைக் வந்து நம்ம வந்து மைலேஜ் டெஸ்ட் பண்ணுறோம். ஸோ எந்தளவு தருதுன்னு நம்ம வந்து பார்ப்போம். ஸோ வேறு லெவலாக இருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம் எந்தளவு தருதுன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வந்து ரீச் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். பார்த்தாலே தெரியும் 20 வந்து ரீச் பண்ணிட்டோம். வேல் டெக் காலேஜ் இருக்குது, அதோ தெரிதா என்னன்னு தெரில உங்களுக்கு, இன்னும் இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு காட்டுறேன் பக்கத்தில். ஸோ வேல் டெக் காலேஜ் கிட்டே வந்து நம்ம வந்துட்டோம். கிட்டத்தட்ட பார்த்தாலே தெரியும் 20 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம வந்து ரன் பண்ணியாச்சு. பார்த்தாலே தெரியும் அது வரைக்கும் பார்த்திங்கன்னா வேல் டெக் காலேஜ். ஸோ இப்போ வந்து 20 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம வந்து ரீச் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஏதாவது யூடர்ன் வருதா பார்ப்போம், அங்கே வந்து யூடர்ன் எடுக்க வேண்டியதான். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 20 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கும், ஒரு 35 கூட நம்ம வந்து யூடர்ன் பண்ணால் இப்போ வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் யூடர்ன் எதாவது வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதில் வந்து யூடர்ன் பண்ணிட்டு போக வேண்டியதான். ஸோ பார்த்தாலே தெரியும் கிளைமேட் வந்து வேறு லெவலில் இருக்குது. இது மாதிரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி லாங் ரைட்லாம் போனால் வேறு லெவலில் இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது மாதிரி காலியான ரோட்டில் நம்ம பாட்டுன்னு ஒரு பைக் எடுத்துகிட்டு க்ரூஸ் பண்ணிட்டு போனால் அதில் கிடைக்கிற ஃபீலிங் வந்து உங்களுக்கு வேறு எதுலேயுமே கிடைக்காது. ஸோ உங்களுக்கு அந்த வெயிலும் இல்லாமல் ஒரு மாதிரி மேக மூட்டமாக இருக்கிற நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு காற்று வந்து அப்படியே ஜில்லுன்னு அடிக்கும். அந்த நேரத்தில் வந்து லாங் ரைட்லாம் போனால் அந்த ஃபீலை வந்து சொல்கிறதுக்கான வார்த்தைகளே இல்லை. ஸோ அந்த போல் இருக்கும். நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு பார்த்திங்கன்னா 23 கிட்ட வந்து வந்துருச்சு. ஸோ இன்னும் வந்து எக்ஸைட்மெண்ட் வந்து அதிகமாகிட்டே இருக்குது எந்தளவு தருதுன்ட்டு. நாங்கள் வந்து பில்லியனோட போயிட்டுருக்கோம். திருப்பி இன்னொரு வாட்டி சொல்கிறேன், நம்ம வந்து பில்லியனோட வந்து மைலேஜ் டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோட குரூசிங் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 60-70. ஸோ எந்தளவு வந்து மைலேஜ் தருதுன்றதை வந்து பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் மைலேஜ் பார்த்திங்கன்னா இப்போ வந்து 40 கிட்ட வந்து காட்டுது. ஸோ அந்தளவு வந்து வருமானு தெரில, பட் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் மைலேஜ் வந்து 40ன்றது வந்து காட்டுது. ஸோ பார்ப்போம், நம்மளுக்கும் வந்து இதில் ஆவரேஜ் மைலேஜ் காட்ட காட்ட எக்ஸைட்மெண்ட் பார்த்திங்கன்னா அதிகமாகிட்டே போகுது. 40 கிடச்சுன்னா கண்டிப்பாக வேறு லெவலாக இருக்கும், பட் 40 கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக எனக்கு வந்து தெரில 40 கிடைக்குமான்ட்டு. 35 கிடச்சாலே அதிசயம் தான் நினைக்கிறேன். ஸோ ஆனால் இதில் ஆவரேஜ் மைலேஜ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 40ன்னு காட்டுது. ஸோ பார்ப்போம் எந்தளவு மைலேஜ் தருதுன்ட்டு. நம்ம வந்து 20 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ யாராவது வந்து 20ன்றது வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணியிருந்தனா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து 20க்கு மேலே தான் வந்து மைலேஜ் தரும். ஸோ பில்லியனோட போகும்போதே பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து 20க்கு மேலே தான் தரும். எந்த ஒரு அடைக்கிற ஃபீல் எதுவுமே வந்து இப்போதைக்கு வந்து எதுவும் தெரில நம்மளுக்கு. ஸோ 20 வரைக்குமே தாராளமாக வந்து நல்லா போயிட்டுருக்கு. இன்னும் எவ்வளோ தருதுன்றது வந்து நம்ம பார்ப்போம், இன்னும் போயிட்டே தான் இருக்குது. எந்த ஒரு அடைக்கிற ஃபீல் எதுவுமே வந்து தெரியல இது வரைக்குமே. ஸோ இங்கே வந்து ஒரு யூ டர்ன் இருக்குது, இந்த இடத்துல வந்து யூ டர்ன் எடுத்துக்க வேண்டி தான்.
ஸோ நம்ம வந்து கொஞ்சம் முன்னாடி போயிட்டு அதில் வந்து யூடர்ன் எடுக்க வேண்டியதான். ஸோ இங்கே வந்து யூடர்ன் எடுத்தால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 23 கிலோமீட்டருக்கு மேலே வந்து பண்ணியாச்சு. ஸோ இங்கே வந்து இப்போ வந்து நம்ம கொஞ்ச தூரம் போயிட்டு கீழே வந்து சப்வே இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு யூடர்ன் எடுத்துட்டு அப்படியே வந்து திரும்பி போக வேண்டியதான். போனால் வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எந்தளவு வந்து மேலே தருது, இன்னும் எவ்வளோ தூரம் வந்து போவோன்றதெல்லாம் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் வந்து நிறையவே இருக்குது இந்த பைக்கு மேலே. இப்போதைக்கு நம்ம ஓட்டின இந்த 23 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பெயினுமே இல்லை. ஸோ நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போ இந்த ஸ்பீடு பிரேக்கரில் ஓடும்போது பார்த்திங்கன்னா சஸ்பென்ஷன் வந்து நல்லா சாஃப்டாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ என்ன வந்து அவங்க வந்து ஒரு ரேசிங் ஃபோக்கஸாக பண்ணாலும் நம்மளுக்கு வந்து இதில் கொடுத்துருக்க அந்த சஸ்பென்ஷன் செட்டப் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பீடு பிரேக்கரில் வந்து நீங்கள் ஏற்றி இறங்கினாலும் நல்லாவே இருக்குது. ஆனால் இதில் இருக்க ஒரு மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய ஸ்பீடு பிரேக்கரில் வந்து தம்பி வந்து லைட்டாக அப்படி உரசிட்டு போகிறாப்பில்ல. ஏன்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 160 mm தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் டிசப்பாயின்டாக இருக்குது. ஒரு 170-175 கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ஏன் வந்து கம்மியாக தராங்கன்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த அளவுக்கு வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் அந்தந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டாப் ஸ்பீடு வந்து அச்சீவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதோட ஸ்டெபிலிட்டி வந்து நல்லாயிருக்கும். கிரவுண்ட் கிளியரன்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக போதும் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா டாப் ஸ்பீடு போக போக வண்டி வந்து வாபலாகும். இது ஒன்று தான் காரணம். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கம்மியாக தராங்க. ஸோ இதை பார்த்திங்கன்னா டாப் எண்ட் வந்து வேறு லெவலாக இருக்கும். நம்ம பார்த்திங்கன்னா இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 141 வரைக்கும் இந்த பைக்கில் வந்து பில்லியனோட வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டாப் எண்ட்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு லெவலில் இருக்கும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு வாப்லிங்கோ அதெல்லாம் வந்து எதுவும் தெரியல. ஸோ சிங்கிளாக போனாங்கனா வாப்லிங் தெரியலாம். இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 25 வந்து ரீஸ் பண்ணியாச்சு. சோலோவாக போனால் வேணால் வாப்லிங் வந்து தெரியும் நினைக்கிறேன். 140லாம் போனால் பில்லியனோட போன வரைக்கும் பார்த்திங்கன்னா வாப்லிங் வந்து பெருசாக வந்து ஃபீல் பண்ணல. ஸோ இப்போ வந்து ட்ரிப் வந்து செட் பண்ணிக்கலாம். அங்கே வந்து யூடர்ன் போடும்போது நிப்பாட்டினால பார்த்தீங்கன்னா ட்ரிப் வந்து போயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் வந்து ட்ரிப் வந்து செட் பண்ணிக்கலாம். ட்ரிப்புக்கு வந்து போயாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 25 இன்னும் கொஞ்சம் போக வேண்டியது இருக்குது. ஸோ ட்ரிப்பு வந்து திருப்பி ட்ரிப்பில் வச்சுட்டு இப்போ வந்து திருப்பி போக வேண்டியதான். ஸோ 25 பக்கம் வந்து நம்ம வந்து ட்ராவல் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தாலே தெரியும், இல்லை பார்த்தாலே தெரியும் 25 வந்து இப்போ வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரீச் பண்ணியாச்சு. 25 முடிஞ்சு போச்சு. இன்றைக்கு வரைக்குமே பார்த்திங்கன்னா அடைக்கிற ஃபீல் வந்து எதுவுமே இல்லை. இன்றைக்கி வரைக்கும்ட்டு சரி லைட்டாக வாய் வளர்த்து அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ வரைக்குமே பார்த்திங்கன்னா 25 ரீச் பண்ணியாச்சு. எந்த ஒரு அடைக்கிற ஃபீல் எதுவுமே கிடையாது. ஸோ வண்டி வந்து அப்படியே போய்கிட்டே தான் இருக்குது. யாராவது வந்து 25 வந்து மைலேஜ் வந்து சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா 25 வந்து இப்போ வந்து நம்ம வந்து கிராஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வரைக்குமே அடைக்கிற ஃபீல் எதுவுமே இல்லை. 25 நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பைக் வந்து பில்லியனோட வந்து 25 மேலே வந்து தருது. ஸோ இன்னும் வந்து எவ்வளோ தருதுன்றது வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். நான் வந்து 32-35 வந்து தருன்ற மாதிரி நான் வந்து எதிர்பார்க்குறேன். ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ தருன்றதை வந்து எதிர்பார்க்குறீங்கன்னு இன்னுமே நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணிட்டு சொல்லுங்கள். வண்டி வந்து என்னென்னு தெரியல ஆஃப் ஆகுது. ஸோ 25 நின்றுமான்னு தெரில, வண்டி வந்து ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ திருப்பி வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். பெட்ரோல் இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். அதையும் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ போது ஆஃப் ஆகலை. இது வந்து கொஞ்சம் ஸ்லோப் கொஞ்சம் உங்களுக்கு வந்து மேடு மாதிரி இருக்கனால பார்த்திங்கன்னா பெட்ரோல் வந்து கீழே வந்தது தான் தெரில. ஸோ அதனால் ஆஃப் ஆகுது. இல்லை பார்த்திங்கன்னா இன்ஜெக்டர் வந்து சென்டராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்லோப்பில் ஏறும்போது பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பெட்ரோல் வந்து பின்னாடி வந்துடுது. ஸோ ஆஃப் ஆயிடுது. ஸோ ஸ்லோப்பில் இறங்கும் போது பார்த்திங்கன்னா பெட்ரோல் வந்து முன்னாடி போயிடுது. ஸோ ஆஃப் ஆயிடுது. இப்போ நம்ம பைக்லாம் பார்த்திங்கன்னா சைடில் கொடுத்துருப்பாங்க. ஸோ பெட்ரோல் வந்து முன்னாடி பின்னாடி போனாலும் அந்த சைடில் கொடுத்துறனால உங்களுக்கு வந்து ஆஃப் ஆகுது. ரொம்ப பெரிய ஸ்லோப்பில் என்ன வேணால் ஆஃப் ஆகும். பட் ஆனால் ஸ்டார்ட் ஆகிரும், ஃபுல்லாக ட்ரைவ் பண்ண முடியும். இதில் வந்து சென்டரில் இருக்கிறனால இது வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ திருப்பி வந்து ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ வந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணிட்டு பார்ப்போம். வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு சின்ன ப்ராப்ளமாக இருக்குது. கரெக்டாக வந்து நம்ம மைல் டெஸ்ட் பண்ண முடியுதா என்னன்னு தெரில. இது பார்த்திங்கன்னா இந்த ரோடு ஃபுல்லாகவே அது மாதிரி தான் இருக்கும். ஸ்லோப் மாதிரி ஏறும், அப்புறம் பார்த்திங்கன்னா இறங்கும். ஸோ இது ஏறும் போது என்னது பார்த்திங்கன்னா ஏறும் போது பார்த்திங்கன்னா ஆஃப் ஆயிடுது. திருப்பி இறங்கும் போது ஆஃப் ஆயிடுது. இது வந்து அப்படியே ஸ்மூத்தான ரோடாக இருந்தால் அப்படியே வந்து போய்கிட்டே இருக்குது. இது வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ திருப்பி வந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டு தான் இருக்குது. 27 கிட்டே வந்து நம்ம வந்து ட்ராவல் பண்ணியாச்சு. ஸோ 30 வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எந்தளவு வருதுன்ட்டு. ஏன்னா பைக் வந்து ஆஃப் ஆகி ஆஃப் ஆகி தான் போகுது. ஆனால் பெட்ரோல் வந்து டேங்க்கில் வந்து இருக்குதான்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு வந்து டேங்க் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தாலே தெரியும் ஆஃப் ஆகிடுது. திருப்பி வந்து ஸ்டார்ட் ஆகுது. இது மாதிரியே தான் இருக்குது. பாருங்கள், இது வரும் 3வது வாட்டி வந்து ஆஃப் ஆகுது. திருப்பி வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லோப் வந்து இறங்குதா, இறங்கினோடனே திருப்பி வந்து ஆஃப் ஆகிடுது. ஸோ இப்படியே தான் வந்து போகுது. ஸோ வேல்டெக் காலேஜ் வந்து அதோ அந்த சைடு வந்து இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன்.
பாப்போம் என்ன எந்த அளவு போகுதுன்னு. மேடு மாதிரி இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆயிடுது, திருப்பி இறங்கும் போது தான் ஆஃப் ஆயிடுது. ரோடு வந்து சமமாக இருந்தால் அப்படியே போய்கிட்டே இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த பைக்கெலாம் நீங்கள் வச்சுருந்தா கண்டிப்பாக ஒரு 1.5 liters ஆர் 1 liters அதை நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ அது கம்மியெல்லாம் இருந்தால் இது மாதிரி தான் அடிக்கடி உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வரும். கண்டிப்பாக 1 liters அதை நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணணும். டேங்க் பார்த்தாலே தெரியும் உள்ளே வந்து பெட்ரோல் வந்து இருக்குது, ஒரு 200 ml மேலே தான் இருக்கும் பெட்ரோலு. ஸோ இதே ஆஃப் ஆகுது. ஸோ திருப்பி வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் போதா இல்லையான்ட்டு. எப்படி பார்த்தாலும் 200 ml பெட்ரோலாக தான் இருக்கும் பெட்ரோல் டேங்கில் வந்து. ஸோ திருப்பி வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ போய் பார்ப்போம் இன்னும் எவ்வளோ தூரம் போகுதுன்னு. இது வந்து 4th வாட்டி வந்து இது மாதிரி ஆஃப் ஆகுது. ஆனால் டேங்கில் பார்த்திங்கன்னா ஒரு 100 ml ஆகுது இப்போ வந்து பெட்ரோல் இருக்குது. ஸோ இருந்தாலும் பார்த்திங்கன்னா பைக் வந்து ஆஃப் ஆகுது. ஸோ வேர்ல்ட் டெக் காலேஜ் வந்து கிராஸ் பண்ண போகிறோம். 100 ல் இருந்து ஒரு 150 ml ஆகுது இருக்கும். ஸோ பார்ப்போம் இன்னும் எவ்வளோ தூரம் போகுதுன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி ஆஃப் ஆக ஆரம்பிக்குது, அவங்க ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ இதோட முடிச்சிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா பைக் இன்ஜெக்டர் வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 4 வாட்டி வந்து ஆஃப் ஆகிருக்கு. ஸோ இது வந்து 5th வாட்டி. ஸோ போதும் இதுக்கு மேலே வந்து இதுக்கு நான் ஸ்ட்ரெஸ் பண்ண விரும்பல. அதே நேரத்தில் பைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகலை. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஒரு 100 ml பெட்ரோல் அது இருக்கும். ஸோ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எந்த அளவு வந்து பெட்ரோல் இருக்குதுன்ட்டு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு 100 ml அது இருக்கும் பெட்ரோல் வந்து இருக்குது டேங்கில் வந்து. ஆனால் பைக் வந்து ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜெக்டர் வந்து இதில் வந்து சென்டராக கொடுத்துருவோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ட்ரை ஆக மாட்டேங்குது ஃபுல்லாக வந்து. இன்ஜெக்டரில் வந்து பெட்ரோல் வந்து பட மாட்டேங்குது சுத்தமாக வந்து. ஸோ அதனால் வந்து இதோட இதை முடிச்சுக்கலாம். ஸோ எந்தளவுக்கு வந்து நமக்கு வந்து மைலேஜ் வந்துருக்குன்றது வந்து பார்த்து இப்போ ஃபைனல் கால்குலேஷன் வந்து பார்ப்போம் எந்தளவு வந்து வருதுன்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பைக் வந்து ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ இதுக்கு மேலே வந்து இந்த பைக் வந்து என்னால் ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்கு வந்து நான் விரும்பலை. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போகணும், ஸ்ட்ரெயிட்டாக போனோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 28.1 km வந்து ஓடிருக்கு. ஸோ இதில் கொஞ்சம் பெட்ரோல் இருக்குது, எப்படி பார்த்தாலும் ஒரு 30 km வந்து வந்திருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 43.4 km காட்டுது. ஸோ கிட்டத்தட்ட 10 km வந்து அதிகமாகவே காட்டுன்னு சொல்லலாம். நம்ம வந்து பில்லனோட ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி பார்த்தாலும் 33 to 35 வந்து கண்டிப்பாக இந்த பைக் வந்து தரும். டேங்க்கில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து பெட்ரோல் வந்து 100 ml இல்லை, கண்டிப்பாக ஒரு 200 ml அது பெட்ரோல் வந்து இருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பைக் வந்து ஆனால் ஸ்டார்ட் ஆகலை. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோல் வச்சு ஒரு 2 km வந்து நம்மளால் வந்து ட்ராவல் பண்ண முடியும். இப்போ வந்து நம்ம டேங்கை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் ஸ்டார்ட் ஆகுதா இல்லையான்னு. டேங்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 ml பெட்ரோலாவது இருக்கும். ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் ஸ்டார்ட் ஆகுதா இல்லையான்ட்டு. பார்த்தாலே தெரியும் ஸ்டார்ட் ஆகலை. இதுக்கு மேலே வந்து எனக்கு ஸ்ட்ரெஸ் பண்ண விருப்பம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே வந்து 5 வாட்டிக்கிட்ட வந்து ஆஃப் ஆகி தான் ஓடிச்சு. ஸோ இதோட வந்து இதை முடிச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓடலை பார்த்தீங்கன்னா 1358 km வந்து ஓடிருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1330 km வந்து கரெக்டாக ஓடிந்து. ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் 28 km வந்து ஓடிருக்கு. ஸோ டேங்கில் வந்து ஒரு 200 ml இருக்குது, அதை வச்சு ஒரு 2 இல்லை 3 km வந்து நம்மளால் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 30 km வந்து நம்மளுக்கு வந்து மைலேஜ் கிடச்சிருக்கு. மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம பில்லனோட ட்ராவல் பண்ணியிருக்கோம், நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30-31 வந்து கிடச்சிருக்கு. ஸோ நம்ம பில்லனிலாம் போனால் எக்ஸ்ட்ரா ஒரு 3 கிடைக்கும். ஸோ 34-35 வந்து தாராளமாக வந்து கிடைக்கும். நம்ம டேங்கில் பார்த்தாலே தெரியும் 200 ml வந்து பெட்ரோல் இருக்குது. திருப்பி கூட பார்த்துக்கோங்க ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இப்போதைக்கு நம்மளுக்கு ஃபைனலாக கிடச்ச மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா 28.1 வந்து கிடச்சிருக்கு. ஸோ டேங்கில் வந்து ஒரு 200 ml இருக்குது. ஸோ அதை வச்சு ஒரு 2 km போக முடிஞ்சாலும் ஸோ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 13.5 mileage வந்து கிடச்சிருக்கு. வித் பில்லியனோட வந்து நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா 62-70 தான் ட்ராவல் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா 13.5 mileage வந்து கிடச்சிருக்கு. ஸோ நம்ம வந்து பில்லியன் இல்லாமல் வந்து போனால் எப்படியும் ஒரு 2-3 வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ 33 வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து டியூக் 250 BS6 மாடல் வச்சுருந்தா உங்கள் பைக் வந்து எவ்வளோ மைலேஜ் தருன்றது வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஃபைனலாக வந்து இருக்கிற பெட்ரோல் ஊற்றிட்டு நம்ம வந்து அப்படியே வந்து கிளம்ப வேண்டியதான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையன்றது வந்து மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சிங்களா? இந்த பைக்கை பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே வந்து நம்ம பெட்ரோல் ஊற்றிட்டு அப்படியே வந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6 மணி மேலே ஆக போகுது. ஸோ இது மாதிரி பாட்டில் வந்து யாரும் தூக்கி போட்டுறாதீங்க, சேஃப்டியாக வந்து இது மாதிரி வச்சுக்கோங்க. பிளாஸ்டிக் வந்து முடிஞ்ச அளவு தவிர்க்க பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பதில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே வரும். உங்களுக்கு பைக்கை பற்றி வேறு எந்த டவுட்னாலும் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.